கண்ணன் அவரை ஏற்ற அழைக்கிறேன். குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்பது போல மத்திய மாநில அரசுகளினுடைய இந்த பேச்சு என்பது தேர்தல் முடிந்தால் போச்சு என்பதாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. அறிவார்ந்த பெருமக்களே, கடந்த 8 ஆண்டு காலத்திலே பாஜக செய்த சாதனை என்று தெரு தெருவாக மேடை போட்டு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்களினுடைய, சாமானிய மக்களினுடைய நலனுக்காக எந்த ஒரு வேலை திட்டத்தையும் செய்யாத இவர்கள் கடந்த 8 ஆண்டு காலத்திலே செய்த சாதனையாக ரெண்டே சொல்லலாம். உலக பணக்காரர்களுடைய வரிசையிலே பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதானியை 4வது பணக்காரராக உயர்த்தியதை தவிர மோடி புடுங்கிய ஆணி ஒன்றும் கிடையாது. கடந்த 1 ஆண்டு காலத்திலே மட்டும் அதானியினுடைய சொத்து மதிப்பு 2 மடங்கு உயர்ந்திருக்கு. கடந்த காலத்திலே வாயால் வடை சுட்டார் மோடி. உலக வங்கியிலே, சுவிஸ் பேங்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்வோம், டெபாசிட் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் இந்த பாஜகவினுடைய 8 ஆண்டு கால ஆட்சியிலே உலக வங்கியிலே இந்தியா மக்களுடைய, இந்திய செல்வந்தர்களுடைய முதலீடு என்பது 1000 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்றால், பணக்காரன் பணக்காரனே ஆகிக்கொண்டே போகிறான், ஏழை ஏழையாகிக்கொண்டே போகிறான். அறிவார்ந்தவரே, கடந்த காலத்தில் இந்த பெட்ரோலுக்கும் இந்த கேஸ் விலைக்கும் எரிபொருளுக்கும் காங்கிரஸ் விலையேற்றிய போது வாஜ்பாய் மாட்டு வண்டியிலே போனார். அக்கா தமிழிசை வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார்கள். கேஸ தோல்ல தூக்கி வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? 400 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு 1100 ரூபாய், 1200 ரூபாய் ஆகியிருக்குது. காலையில தூங்கும் போது, ராத்திரி தூங்கும் போது ஒரு ரேட்டு சொல்றான், காலையில எந்திரிச்சா இன்னொரு ரேட்டு சொல்றான், சாயந்தரம் போனா இன்னொரு ரேட்டு சொல்றான். எப்ப ஏறுது எப்ப இறங்குதுன்னு தெரியல. பெட்ரோல் டீசலுக்கு விலையாயிருச்சு, நம்ம இன்னும் போராடிட்டு இருந்தோம், இப்ப பெட்ரோல் டீசல் அப்படி வச்சுட்டான், இப்ப என்ன பண்றான், கேஸுக்கு விலையை கூட்டுறான். அங்க போனா இங்க வருவான், இங்க போனா அங்க போவான் என்றால், அறிவார்ந்தவர்களே, அடித்தட்டு மக்களுடைய, சாமானிய மக்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொழுக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்குது. மத்திய ஆட்சி இப்படி இருக்குது, மாநில ஆட்சி ஆட்சி கொஞ்சமாச்சு இருக்கும், பாஜகவுக்கு எதிர்ப்பாளர்கள் நாங்கள் தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தது ஒன்று, ஆட்சியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது இன்னொன்று. தேர்தல் வாக்குறுதியில சொத்து வரி குறித்து சொன்னாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக 150% வரை சொத்து வரி உயர்வு. யார் அப்போ வீட்டு காசுல இருந்து எடுத்து கட்டுறது? நாங்க என்ன கருணாநிதியுடைய வாரிசுகளா கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சு கட்டுறதுக்கு? சாமானிய மக்கள் 150% வரி எப்படியா கட்டுவான்? 5%, 10%, 50% கூட்டம் கிடையாது, நேரம் 150% தான். யார் அறுத்து போட்டு கட்டுறது வரி? அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா, முந்தானத்தூர் அறிவிப்பு, மின் கட்டண உயர்வு. ஏன் மின் கட்டண உயர்வு? மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க, மானியம் தரமாட்டேன்னு மிரட்டுறாங்க, அதனால கூட்டுறோம். இதை சொல்றதுக்கு அவர் மாநில அரசு, இதை சொல்றதுக்கு அவர் அமைச்சர் முதலமைச்சர், ஏ மின் கட்டண தர, மின் கட்டணத்துக்கான மானியத்தை தரமாட்டேன்னு சொன்னா வரி தர முடியாதுன்னு சொல்லுடா, எதிர்த்து நில்லு, கொடி பிடிச்சு போராடு, வெள்ளக்கார காலத்துல செஞ்ச மாதிரி வரி கூட இயக்கம் நடத்து, நாங்க மக்கள் ஆதரவு தர்றோம். அதை விட்டுட்டு மின் கட்டணத்தை உயர்த்தணும் சொல்றதுக்கு அவர் மாநில அரசு, இப்படி ஒரு பக்கம் இருக்குது. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழகத்தில் 10031 பள்ளிக்கூடங்கள் சேதமடைந்த நிலையில் இருக்குது, எப்ப வேணா விழலாங்கிறாரு. எத்தனையோ சிக்கல் இருக்குது, ஆனா இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்ய போறாங்க? நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு, 80 கோடி ரூபாயில கருணாநிதியினுடைய பேனாவாம், எழுதி எழுதி தமிழர்களுடைய இனத்தினுடைய மானத்தை கப்பல் ஏற்றிச்சு அந்த பேனாவுக்கு மெரீனாவில் 134 அடிக்கு ஒரு பெரிய சிலையா, பேனா சிலை. யார போட்டு காசு? உண்மையிலே கருணாநிதி மேல உங்களுக்கு பட்டிருந்தா கட்சிக்காரன் காசுல பண்ற, ஏன் மக்கள் காசுல பண்ற? ஒரே அறிவிப்புங்க, நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நினைவு சின்னத்தை அமைக்க போறோம், அண்ணன் ஒரு அறிவிப்பு கொடுத்தன்னா கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுவான் உலக தமிழ. குடுப்பீங்களா மாட்டீங்களா? குடுப்பீங்க. அப்ப கருணாநிதிக்கு சீரான உளமாறவே உங்களுக்கு கருணாநிதி மேல பற்றில்லடா, பற்றில்ல. அறிவார்ந்தவர்களே, சாமானிய மக்களுடைய, ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொழுக்கக்கூடியதுல கருணாநிதி, ஸ்டாலினா மோடியான்றதுதான் போட்டி. ரெண்டுமே சாமானிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய விதத்திலே தான் இருக்குது. இவர்களை கேட்டால் அவர்களை குறை சொல்வார்கள், அவர்களை கேட்டால் இவர்களை குறை சொல்வார்கள். ரெண்டு பேரையும் போட்டு பொழந்தெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு நம்மளை உற்று நோக்க தொடங்கி இருக்கிறாங்க. சரியான மாற்று பாரதிய ஜனதாவிற்கு, திமுகவிற்கு மாற்று எவரும் இல்லை, நாம் தமிழர் தான்.
என்று மக்கள் இன்றைக்கு உணர தொடங்கி இருக்கிறாங்க. நம்மளை புறக்கணித்தவர்கள் இன்றைக்கு நம்மளை பத்தி பேச தொடங்கி இருக்கிறாங்க. ஊடகங்கள் இன்னைக்கும் புறக்கணிக்கிறாங்க. இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அண்ணனுடைய பெயரையும் கட்சியினுடைய பெயரையும் போட வேண்டிய நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அறிவார்ந்தவர்களை மக்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு நம்மளை பேச தொடங்கி இருக்கிறாங்க. சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வரலாம் பரவாயில்லை என்று சொல்கிற அளவிற்கு நாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டுகள் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம இப்படியே போவோம். இவர்களுடைய அறுவறுப்பான இந்த கேவலமான ஆட்சி நம்மை ஆட்சி அதிகாரத்தில் நிகழ்த்தும். அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல நாம் உறுதியாக நிற்போம். இன்னும் மக்களுக்கு நாம் உண்மையுமாக உறுதியாக நின்று போராடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக